அருங்கால நல்லா இருக்கும் அதுக்காக கூட்டிட்டு வாப்பா ஆனந்த் சார் இவன்தான் ஆனந்த் இவர்தான் ஃபேமஸ் வக்கீல் ராமநாதன் உன்னுடைய வருங்கால குரு வணக்கம் சார் காலைல உள்ள ஆசீர்வாதம் வாங்கிக்க நல்லா இருப்பா இன்னைக்கே வீட்டுக்கு வா தேங்க் யூ சார் அருணா இதாம்மா என்னுடைய புது ஜூனியர் ஆனந்த் இது என்னுடைய டாக்டர் அருணா வணக்கம் ராஜாதாமா ரெக்கமெண்ட் பண்ணாரு BALLB first class gold medalist I see you can't see வாங்கன அண்ணிக்க வட்டி கடையில் வெச்சிட்டேன் நீ வந்த நேரம் எனக்கு ஒரு கேஸ் கிடைச்சிருக்கு பா நான் டாக்டர் கிட்ட போயிட்டு இருக்கேன் கேஸ் கிட்ட படிச்சு வை வந்தறேன் ஓகே சார் உட்காருங்க थैंक यू கேஸ் சொல்லட்டுமா you can proceed டாக்டர் சுந்தரம் ஏ ஃாதரோட ஓல்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர் யாரே கொலை செஞ்சிட்டாரா No, no. Confuse பண்ணாதீங்க please. I am sorry, Kalprasi. இது அவர் மகனை பத்தின விஷயம். அவ ஒரு ரவுடியோட பொண்ண காதலிச்சான். இப்போ நான் அந்த ரவுடியோட ஃபைட் பண்ணனும். ஏன் மேடம்? நான் என்ன அட்வகேட்டா இல்ல அடியாளா? Please, கொஞ்சம் சும்மா இருக்கீங்க. I am sorry, Kalprasi. அந்த பொண்ணு தலவரோட ஓடிட்ட. இப்போ நான் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கணும். I am sorry, Kalprasi. அந்த ரவுடி டாக்டரோட மக தம் பொண்ணை கடத்துனதா போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணாதாலதா இந்த வாரண்ட் வந்தது. இதுதான் இப்ப ப்ராப்ளம் புரிஞ்சிட்டீங்களா இப்பதான் மேடம் எனக்கு நல்லா புரியுது இப்போ நான் அந்த கேஸ உடைக்கறோம் அவ்வளவுதானே ஏமா அப்பா வீட்ல இல்ல உங்க வீட்டுக்கு தானே போனாரு அருணா அந்த திவாகர் நாலு முரடங்களோட ஏ வீட்டுக்கு வந்து ஏ மகனை அடிச்சு போட்டு தா மகளை இழுத்துட்டு போய்ட்டாமா வெரி குட் வெரி குட் எது ஏ மகன் அடி வாங்கினதா நோ நோ எனக்கு பாயிண்ட் கிடைச்சு போச்சு மாமா இவர்தான் மிஸ்டர் ஆனந்த் அப்பாவோட ஜூனியர் மிஸ்டர் ஆனந்த் இவர்தான் ஐ நோ ஹிம் ஹி இஸ் டாக்டர் சுந்தரம் ஹலோ டாக்டர் ஹவ் ஆர் யூ ஹவ் ஆர் யூ நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க இந்த கேஸ நான் நிச்சயம் ஜெயிச்சிருவேன் எனக்கு பாயிண்ட் கிடைச்சு போச்சு முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஏ அந்த ரவுடியோட மகளை நீ கல்யாணம் பண்ணி போறியா இதுதான் என்னோட முதல் கேஸ் ஆசீர்வாதம் பண்ணுங்க எப்படியோ ஏ மகன் எனக்கு கிடைச்சாகணும் எப்படியோ இந்த கேஸ்ல நான் ஜெயிக்கணும் என்ன அப்படி பாக்குற நான் நம்பா வக்கீல் ஆனந்த் உனக்கு நான் கோட்ட வாதாட போறேன் கையை தூக்கற வாயாரே வணக்கம் சொல்லு வணக்கம் வணக்கம் ஆமா நான் மட்டும் சில உண்மைகளை விசாரிக்கணுமே நீ காதலிக்கிற பொண்ணோட பேர் என்ன சொல்லப்பா பேர் என்ன ஏ எதுக்கு பயப்படுற யாருக்கா பயப்படுற சத்தம் போட்டு சொல்லு பேர் என்ன சீதா சீதாவா உன் பேர் ராமன் இல்ல இல்ல ராமு டாக்டர் நான் என் கிளையண்ட விசாரிச்சிட்டு இருக்கேன் உங்க மகனோட இல்ல கொஞ்சம் வெளியே நிக்கிறீங்களா போங்க சார் ஆமா நீ மட்டும் அந்த பொண்ணை காதலிக்கிறியா இல்ல அவளோ உன்ன மனசார காதலிக்கறாளா உங்களுக்கு மேலே ரொம்ப உயிர் சார் எந்த மாதிரி உயிர் உயிரல மாதிரி சப்பா ஆழமா காதலிக்கறாளான்னு கேக்குறேன் லெட்ஸ் கோ அப்ப கோர்ட்ல ஏறி எல்லார் முன்னாலியும் ராமோ தவிர நான் வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லுவளா அது எது எது அவ கோர்ட்டுக்கு வர முடியாது காரணம் அப்பா என்னோட பரம விரோதி சார் என்ன சந்திக்க விடாம அவள ரூம்ல போட்டு பூட்டிட்டு கவுன் வச்சிட்டான் சார் காவலை உடைப்போம் காவலை வளர்க்கலாம் காதலிக்காதே மகன தகப்பன் கண்டிக்கலாமே தவிர கட்டுப்படுத்தலாமே தவிர அவன் உயிருக்கு ஆபத்தே இருக்க முடியாது தண்டிக்கவோ துன்புறுத்தவோ அந்த தகப்பனுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது காரணம் அவ தகப்பனுக்கு மட்டும் மக இல்ல ஓட்டுரிமை பெற்றுள்ள அந்த நாட்டினுடைய பிரஜை அவ உயிர் உங்களுக்கு மட்டும் இல்ல இந்த சர்க்காருக்கும் சொந்தம் சீர்தூக்கி பார்த்து தங்களுடைய மேலான தீர்ப்பை வழங்கணும்னு வக்கீலா மட்டும் இல்ல ஒரு மனிதனாவும் கேட்டுக்கிறேன் சாட்சிகளின் விசாரணையிலிருந்து மிஸ்டர் திவாகர் ஒரு கௌரவமான தகப்பனாக நடக்கவில்லை கீழ்த்தரமான ரவுடியைப் போல் நடந்திருக்கிறார் என்று நன்றாக தெரிகிறது இனியும் மிஸ்டர் திவாகர் இளம் காதலர்களை பிரிக்க தவறான நடவடிக்கையில் ஈடுபடுவாரானால் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த கோர்ட்டு தன் தீர்ப்பின் மூலம் எச்சரிக்கிறது உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சீதாவை நீங்க குடும்பப்படுத்துறீங்க உங்க மேல நான் நடவடிக்கை எடுப்பேன் வெல் சார் நல்லா சொல்லுங்க அவனுக்கு அப்ப நாங்க வர்றோம் थैंक यू சார் வாங்கம்மா முதல் கேஸா இருந்தாலும் பிரமாதமா ஆர்கியூ பண்ணீங்க
காதல் கேஸ் ஆச்சே பாயிண்ட தேடவா வேணும் ஒவ்வொரு பாயிண்டையும் கண் முன்னால சுத்திட்டே இருக்கு இந்தங்க இது என்னுடைய பிரசன்டேஷன் நான் பிஏ பரீட்சை எழுதும்போது அப்பா எனக்கு பரிசா கொடுத்தாரு தேங்க் யூ இதல பரீட்சை எழுதி நான் பாஸ் பண்ணேன் அதே மாதிரி எல்லா கேஸ்லயும் நீங்க ஜெயிக்கணும் ஷூர் நீங்க காரசாரமா வாதாடனதுக்காக என் கையால ஸ்வீட் सर्तक இப்பனா எந்த கேஸ் தொட்டாலும் வெற்றி எனக்கு தான் பாட்லி மயக்கம் வருது பாட்லி மயக்கம் வருது என்னது ரோட் தான் வளைஞ்சு வளைஞ்சு போகுதா இல்ல நாம தான் வளைஞ்சு வளைஞ்சு போறோமா நாம ஸ்டெடியா தான் இருக்கோம் கரெக்ட் ரோட் தான் தண்ணி போடுது ஆஜா அந்த காண்டனா பாடிச்ச பாட்டு வா 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 எப்படி தேவதாஸ் எனக்கு எழுத படிக்க தெரியாது இருந்தாலும் காஞ்சனா மேல நான் ஒரு பாட்டு ஓடுறேன் கேக்குறியா அட சபையிலே ஆடுகின்றால் அதற்கு பெயர் தலையாம் காஞ்சனா சங்கடத்தில் ஆடுகின்றால் அதற்கு பெயர் விலையாம் தேவதர் காஞ்சனாவை பத்தி பாடிட்டேன் இல்லையா இப்போ நான் பேபி மாவ பத்தி பாட போறேன் ராஜா இன்னிக்கு விஸ்கில சோடா கலக்கல சோதத்தை கலந்துறோம் இதான் டைம் பாடு பாடட்டுமா இரண்டு வயது இன்முகத்து ஓர் சிறுமி சோரிட்ட காலம் தன்னை என்றென்றும் நான் மறவேன் தெருவோரத்து குழு தன்னில் நான் படுத்து தான் கிடக்க தன் போர்வை தன்னை தந்த தங்கமகை நான் மறவேன் வா 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 அரவா வான்னா இவரா தெருவுல இப்படி ஆடி பண்ணா பாக்குறவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்க ஏய் இது தெருக்குறள் நாங்க பாடுறோம் உள்ளுக்குள்ள ஊத்தி இருக்குறோம் அது வெளிய வருது தேவதாஸ் நீ ஊத்தி கொடுத்து இவரை கெடுத்துட்டு இருக்க கெடுக்கறனா ஒரு உயர்ந்த கவிஞனை தெருவில் உருவாக்குகிறேன் நீ இத பார் அதான் ஒரு வீடு நேரா போ இது ஏமுட எப்ப வந்துச்சு ஆறு கேட்டுக்கிட்டு இங்க கொண்டு வந்து வச்சாங்க பரவாயில்ல நல்ல பாபிமா 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 நீ போ போய் படுத்துக்க சரிண்ணா பெரியோர்களே நண்பர்களே நீங்க எல்லாரும் கை தட்டி என்ன பாராட்டுங்க நான் என்னவோ எல்லா டிக்கெட்டையும் வித்தது உண்மைதான் ஆனா அதுக்காக ஒவ்வொருத்தருடைய வீட்டு கதவை நான் தட்டல मनस मटने अंबली போகராஜா போங்க என்னங்க அவரோ சொந்த காசு கொடுத்து மாலை வாங்கி போட்டுக்கறான் புகழ் உங்களை தானா தேடி வருது போங்க 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 வருகிறான் இதோ வருகிறான் இப்பொழுது மிஸ் அருணா அவர்கள் என் நண்பர் ராஜாவுக்கு மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள் Thank you.
தன்னை யாருன்னு காட்டாமலே நன்மை செய்றவங்களே தெய்வம்னு சொல்லுவாங்க. ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுறத வியாபாரமா நினைக்கிற இந்த காலத்துல அது வியாபாரம் இல்ல. ஒவ்வொரு மனிதனுடைய கடமைன்னு எடுத்து காட்டின ராஜாவுக்கு உங்கள் சார்பாகவும் அனாதை இல்ல குழந்தைகள் சார்பாகவும் நான் மனசார பாராட்டுகிறேன். ராஜா அருமையா பாடுவார். அது தெருவோ வீடோ இரவோ பகலோ தன்னை மறந்து பாடும் பழக்கம் அவருக்கு உண்டு. நான் ராஜாவை பாடும்படி அழைக்கிறேன். நண்பர்களே, என் பாட்டை பாடத்துக்கு முன்னாலே நான் பட்ட பாட்டை கொஞ்சம் நினைச்சு பார்க்கிறேன். ஏதோ விழா நடக்கும், எல்லாரும் பாராட்டுவீங்க, எனக்கு பேரும் புகழும் கிடைக்குங்கிறதுக்காக நான் இந்த தர்மத்தை செய்யல. தான் யாருன்னே தெரியாம நடுத்தருவில் அனாதிகளாக கிடந்த குழந்தைய போல நான் ஒரு காலத்தில் அனாதியா இருந்தவன். அந்த அனாதை குழந்தைகள்ல நானும் ஒருத்தங்கிற உரிமையோட கடமையோட என் பிள்ளைகளுக்கு தெய்வத்தால் கைவிடப்பட்ட அந்த அனாதை குழந்தைகளுக்கு ஏதோ என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்திருக்கேன். இது உதவித்தொகை அல்ல, அனாதைகள்ல நானும் ஒருத்தன் அப்படின்னு என்னுடைய உறவை காட்டுறதுக்காக கொடுத்த தொகை. நான் பாடுவேன்னு அவங்க சொன்னாங்க. ஒரே ஒரு பாட்டு, என் நெஞ்சத்தை விட்டு அகலாத பாட்டு நினைவுக்கு வருது. நான் ஏழ்மையா இருந்த காலத்தில் எனக்கு இரக்கம் காட்டி இடம் கொடுத்த ஒரு கருணை உள்ளம், அன்பு சின்னம். ஒரு தாய் தன் குழந்தையை பாராட்டுறது போல எனக்காக ஒரு பாட்டு பாடினாங்க. அந்த பாட்டை நான் இரவிலேயோ தெருவிலேயோ பாடினது கிடையாது, என் மனசுக்குள்ளேயே பாடி பாடி பெருமைப்பட்டுக்குவேன். எனக்கு துன்பம் வரும்போதெல்லாம் அந்த பாட்டை தான் பாடுவேன். இப்ப உங்க முன்னாலேயும் அதே பாட்டை தான் பாட போறேன். செல்வமே பார்க்கிறேன் எப்போதும், ஒரே குரல் கேட்கிறேன் இப்போதும், ஒரே முகம் பார்க்கிறேன் எப்போதும், ஒரே குரல் கேட்கிறேன் இப்போதும். அந்த கோடையில் மேகம் வந்தாலும் இளவாடையில் தென்றல் வந்தாலும் உன்னைத்தானே நினைக்கிறேன். என் ஆசையின் மூங்கலும் நீயே, அதில் ஆடிடும் கனவுகள் நீயே, அதில் தானே வாழ்கிறேன். செல்வமே ஒரே முகம் பார்க்கிறேன் எப்போதும், ஒரே குரல் கேட்கிறேன் இப்போதும்.
நாலாயிரம் ஆராதனை நான் செய்யவோ செல்வமே ஒரே முகம் பார்க்கிறேன் எப்போதும் ஒரே குரல் கேட்கிறேன் இப்போதும் சில உண்மைகள் நமக்கு தெரியறதில்லம்மா. அன்னைக்கு நான் பணத்தமிழ்ல ராஜாவை அடிச்சு துரத்திட்டேன். யார நான் தொத்துனோய் நினைச்சு துரத்தினோ அந்த ராஜா இப்ப எனக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காமா? அப்பா என்ன சொல்றீங்க? அருணா, இத்தனை நாளும் டாக்டர் எனக்கு இலவசமா வைத்தியம் பார்க்கறதுதான் நினைச்சோம். ஆமா. இல்லம்மா, அந்த செலவு பூரா ராஜாவே ஏத்துக்கிட்டாமா? தான் செய்யறத காரியம் வெளியே தெரியக்கூடாதுன்னு டாக்டருக்கு தடையும் போட்டிருக்காமா? எவ்வளவு பெரிய மனசு அவனுக்கு! ரொம்ப பெரிய மனுஷனாயிட்டாமா அவன். பெரிய வீட்டை கட்டப்ப கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டதில்லை. உங்களுக்கு பெரிய மனசு, இந்த வீட்டை மதிச்சு வந்திருக்கீங்களே. லலிதா, லலிதா, விருந்தாளி வந்திருக்காங்க, போய் ஜூஸோ காஃபியோ. பரவாயில்ல, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். விருந்தாளியை கவனிக்க வேண்டியது என்னுடைய கடமை பேபிமா. இப்போ நான் உங்க கடனாளியா வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? எங்க அப்பாவுக்கு டாக்டர் இலவச வைத்தியம் செய்யறாரு நினைச்சேன். ஆனா பின்னால ஒரு பெரிய உள்ளம் டாக்டருக்கு ஆயிரம் ஆயிரமா ஃபீஸ் கொடுக்கறாருங்கறத இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அந்த மனசு இருக்கிறது தப்பா பேபிமா? இரக்கம் காட்டினது தப்பு இல்ல, ஆனா இருக்கும் போது நாங்க அதை திருப்பி கொடுத்துட வேண்டாமா? இந்தங்க. என்னது? தெரியாம வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறேன். அப்படினா நான் உங்ககிட்ட கடன் பட்டிருக்கேனே? அது பசிக்கு சோறு, படுக்க இடம், குளிருக்கு போர்வை, இதெல்லாம் கொடுத்திருக்கீங்களே, அது மட்டும் கடன் இல்லையா? அது கடன் இல்ல ராஜா. நான் டாக்டருக்கு கொடுத்தது மட்டும் கடனா?
பிரியத்துக்கு அன்புக்கும் தயவு செய்து ப்ரோனோட் எழுதாதீங்க பேபிமா. வேண்டாம். நாங்க உங்களை திருடன்னு சொல்லி துரத்துனோமே ராஜா, எங்களுக்கு இப்ப திருப்பி கொடுக்கற சக்தி இருக்கு. உங்க ஆனந்த நீங்க அனுப்பினதால எங்களுக்கு இப்ப நல்ல வருமானம் வருது. பரவாயில்ல, வாங்கிக்கங்க பேபிமா. கொடுக்கல் வாங்கல் நமக்குள்ள பணத்துல வேண்டாம். ஆமா, இத்தனை வருஷமா ஏன் நீங்க தனிக்கட்டையா இருக்கீங்க? நல்ல பொண்ணா தேடி கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? எனக்கு பொருத்தமானவங்களா, என் மனச புரிஞ்சவங்களா? எனக்கு உங்க மனசு தெரியும். நானே உங்களுக்கு அழகா அருமையா பொண்ணு தேடுறேன். வரே ராஜா. ஏண்ணா நீங்க காதலிக்கிறது அவங்க தான் பட்டுன்னு சொல்லிடுங்களே பேபிமா. ஏறாத படியேறி வந்திருக்காங்க. நீ எதையாவது சொல்லி அவங்கள இறக்கினாதே. என்னண்ணா இது, நீங்க தானே பேபியம்மா பேபியம்மா அடிக்கடி கனவுல உளறுவீங்க. உங்க காதல அவங்க கிட்ட சொன்னா என்ன? காலம் வரும்போது அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். அது வரைக்கும் இந்த விஷயத்தை யாருகிட்டயும் சொல்றது இல்லைன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. என்னண்ணா இது சத்தியம் பண்ணுனா? டேய் டேய், தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுங்கடா, கொஞ்சம் அடிச்சுக்கிறேன். சீ, குடிச்சுக்கிறேன். எழுத படிக்க தெரியாத ராஜா என்னமோ எழுதிட்டு இருக்காரு. அழகாடா அமுக்கு. என்ன இது? அது ஒரு இது. அதான் என்னதுங்கிற? அதாவது ஒரு நெஞ்சு போட்டிருக்கு, அதுக்குள்ள அம்பு பாஞ்சிருக்கு. மன்மத பானம். காதல் கடுதாசு. அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ ஒரு வேலை நடக்குது. அண்ணன் தம்பிக்கு தெரியாம ஏதோ என்னது சொல்லுங்க, சொல்லிடுங்க சீக்கிரம். சொல்ல மாட்டீங்க? அம்மா கிட்ட சொல்ல. அதெல்லாம் பெரியவங்களுக்கு தெரியக்கூடாது. அப்ப சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அந்த பேபி அம்மா தானே? அவ என்ன காதலிக்கிறாளா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதனாலதான் என்னுடைய இதயத்தை படமா போட்டு அவளுக்கு அனுப்பலான்னு. இந்த படத்தை பார்த்த உடனே நெஞ்சில என்னமோ குத்திருச்சுன்னு சொல்லி டாக்டரோட வந்து நிப்பா. டவுன் லெட்டர் எல்லாம் உனக்கு எழுதி தெரியாது, கொண்டா நான் எழுதுறேன். இல்ல தண்ணி பாம்பு, நீ எழுது பொறியா? நீ போதில ஏதா கிரிக்கிட்டே இருப்ப, நான் ஒழுங்கு அழகா எழுதுறேன். போங்க. டேய் தேவதாஸ், அன்பேன்னு ஆரம்பிக்கட்டுமா? வம்பல போய் முடியும். அடியே அப்படின்னு ஆரம்பி. அடிச்சு பல்ல உடைச்சு போடுவான் அறிவு கட்டவன. எப்படி? பிரியமுள்ள உனக்கு. பிரியமுள்ள உங்களுக்கு. சரி, ஆரம்பம் பண்ணுமா? நல்லா தான் இருக்கு. எழுதி பிடிச்சதுக்கு அப்புறம் கையெழுத்து இவ போடணுமே. கை நாட்டு தானா? ஒன்று செய், உங்கள் காதலன்னு போடு, புரிஞ்சுக்குவா? ஓஹோ, உங்கள் காதலன்னு போட்டாலே புரிஞ்சுக்குவாங்களா? நல்ல முன்னேற்றண்டா. எழுதுற. பிரியமுள்ள உங்களுக்கு. என்னது? பிரியமுள்ள உங்களுக்கு. அடிக்கடி உங்களை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு இருந்தாலும் என் ஆசையை உங்களிடம் என்னால் நேரடியாக சொல்ல முடியவில்லை. நான் உங்களை காதலியாக நினைத்தது தவறென்றால் என்னை மன்னித்து இந்த கடிதத்தை கிழித்து விடுவோம். இப்படிக்கு உங்கள் காதலன். இந்த கையெழுத்த பார்த்த மாதிரி இருக்கே. இதயம் பேசினால் உன்னிடம் ஆயிரம் பேசுமோ?